வீரபாண்டியபுரம் சுசீந்திரன் அவர்களோட இயக்கம், ஜெய் அவரோட நடிப்பில், ஜெயோட மியூசிக்கில் வந்து இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஊருக்குள்ளே எலெக்ஷனில் தோத்ததால் வந்து ஒரு வன்மம் கிரியேட் ஆகுது. ஸோ வில்லன் கேங்க்கும் இன்னொரு கேங்க்கும் வந்து மிகப்பெரிய ஊர் லெவல் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து வில்லனோட பொண்ணை வந்து ஜெய் வந்து காதலிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நேராக போயிட்டு அவங்க ஃபேமிலியே கான்ஃபரன்ட் பண்ணுறாரு. அதனால் இந்த ஊர் கலவரத்தில் வந்து கலவரத்தோட கலவரமாக வந்து ஜெய் முடிச்சு விட்டுடுறோம், ஏன்னா வந்து ஜாதி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி பிளான் பண்றாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஊர் பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா, ஊருக்குள்ளே இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஜெய் யாரு, அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடிய படம் தான் வந்து வீரபாண்டியபுரம். இந்த படத்தில் ஸ்டோரினா எப்படி சொன்னாலும் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்விஸ்ட் எடுத்து கதையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி நம்மளால மூவியை வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அண்ட் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். ஸோ நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்து படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் கம்மி தான், ஆனாலும் வந்து ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போட்டு முடிக்க போறீங்க கரெக்டாக, அந்த டைமில் கரெக்டாக மழை வருமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இங்கே ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து சொல்லிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஜெய் அவர்களோட மியூசிக் அப்படின்னா பாடல்களுக்கு இசையமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய், ஆனால் அஜேஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ காடமூட்ட சாங் வந்து கேட்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பல இடங்களில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரீனில் ஒட்டாத மாதிரி. நடிப்பு பொறுத்தவரையிலும் எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏனோ இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் வர்ஸ் லாக்டவுன் இனிஷியேட் பண்ண டைமில் வந்து எடுத்த மூவி. இன்னும் சொல்ல போனால் ஈஸ்வரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே வீட்டில் வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டு முடித்தாங்க ஒர்க் எல்லாம், அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து ஈஸ்வரன் எடுத்தாங்க. அதே வீடு தான் சுசீந்திரன் அவர்களோட டைரக்ஷனில் வந்து அந்த படமும் இந்த படமும் எடுத்த ஒரே வீட்டில் தான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வந்து இருக்கும். ஸோ அவசர அவசரமாக எடுத்தது, ஸோ படம் வந்து வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரைனோட எடுத்தது, முடிக்கணும்னு எடுத்தது, இது எல்லாமே வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அப்ரப்டாக தெரியும். ஸோ அந்த அளவு தான் வந்து டெக்னிகாலிட்டிஸ் வந்து மூவியில் இருந்துச்சு. நடிப்பில் வந்து யதார்த்தம் எல்லாருக்கிட்டையும் மிஸ் ஆகுது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் வந்து நடிக்கணும் அப்படின்னு நடித்த மாதிரியான பல இடங்களில் வந்து நமக்கு தோணுது. ஸோ பாலசரன் அவர்களுடைய காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் சத்தமாகவே சிரிக்கிற அளவு சில காமெடிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை என்டையர் மூவியும் ட்ரையாக போகிறதுனால வந்து அது ஒரு சின்ன சேவிங் ஃபேக்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்றதும் எனக்கு தெரியல. அண்ட் ஆக்ட்ரஸ் பொறுத்தவரையும் ரெண்டு ஆக்ட்ரஸும் வந்து அந்த பிளாட்டுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டிங் வந்து இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம், சில இடங்களில் கேமரா வந்து பெட்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் எகெயின் லாக்டவுனில் ஏகப்பட்ட கன்ஸ்டன்ட் நடுவில் எடுத்து ரொம்ப தாமதமாக ரிலீஸ் பண்ண ஒரு படம் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவில் எடுத்த படம் எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. இன்னும் கூட சுசீந்திரன் அவர்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா வீரபாண்டியபுரம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு டீசன்ட் தியேட்ரிக்கல் வாட்சாக வந்து இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து கொஞ்சம் ஒரு போரிங் மூவியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. Thank you.